பவுடர் சுகர் அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஆயில் ஒரு கப்பு ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு நீங்கள் வந்து பேக்கிங் பவுடர் வந்து இது சோடா உப்புன்னு சொல்லுவாங்க அது நீங்கள் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்து தயிர் அதுக்கப்புறம் இது வந்து 2 கொக்கோ பவுடர் அதுக்கப்புறம் இது வந்து 2 கப் மைதா மாவு ஸோ இது எப்படி பண்ணுறது பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து முட்டை வந்து உடச்சி வச்சுக்கலாம் முட்டை வந்து 2 முட்டை உடச்சி வச்சுக்கலாம் 2 முட்டை உடச்சி ஊட்டிக்கிட்டு இது வந்து நம்ம வந்து நல்லா வந்து கலக்கிக்கலாம் முட்டை கலக்குனா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து சாஃப்டாக வரும் ஸோ நம்ம இப்போ வந்து இதை கலக்கிக்கலாம் நம்ம வந்து இப்போ வந்து இது வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆயில் வந்து 1 கப் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேன் தென் நீங்கள் வந்து வெஜிடபிள் ஆயில் எடுத்துக்கோங்க இல்லை வெஜிடபிள் ஆயில் வேண்டாம்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கோங்க ஸோ இது வந்து எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கலாம் வந்து விட்ட கட்சியில் நம்ம வந்து இது பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க 2-3 வாட்டி சளிச்சு எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இது நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க நீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இது வந்து இது மாவு பொருட்களை வந்து நம்ம அவ்வளோ கலந்து விடணும்னு இது இல்லை ஆனால் நீங்கள் வந்து தண்ணி பொருட்கள் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க வெனில் எசன்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த வந்து அந்த ஸ்மெல்லுக்காக நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து இப்போ வந்து நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸோ பாருங்க இது வந்து மண்ணு நல்லா கலந்து விட்டாச்சு ஸோ இது வந்து ஒவ்வொரு ஓரமாக வச்சுட்டு ஸோ இப்போ வந்து மாவு பொருட்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து 2 கப் மைதா மாவு 2.5 கப் அளவு ஸோ இது வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சிருந்தா வந்து பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பவுடர் வந்து 2 ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் உப்பு வந்து 1 ஸ்பூன் இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸோ பிறகு இதை வந்து நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து வைக்கலாம் நம்ம வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் நம்மளுடைய கேக்கோட மெயின் பார்ட் ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரெட் கலர் கிடைக்கும் ஸோ வந்து நான் வந்து ஆரஞ்சு கலர் தான் இருக்கு எங்கிட்ட ரெட் கலர் இல்லாதனால ஆரஞ்சு கலர் பவுடர் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஜெல் எடுத்துக்கோங்க ஜெல் எடுத்துக்கலாம் இல்லை கேசர் பவுடர் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா கத்தரம் வந்து கொஞ்சம் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ரெட் கலர் இருக்கணும் நான் வந்து ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணனால அவ்வளோக்கு கலர் வரல ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இது பண்ண மாவு வந்து ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மாவு நம்ம வந்து நல்லா சளிச்சு சேர்த்திக்கணும் எல்லா மாவையும் பவுடர் சுகர் கூட நல்லா சளிச்சு சேர்த்துக்கோங்க ஸோ இது வந்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஓரளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ண போதும் ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம் இந்த லிக்விடு மாவும் நல்லா கலந்தால் போதும் அப்படின்னா நீங்க வந்து இது எது பேன்ல வந்து மாத்திடலாம் இது வந்து நீங்க வந்து எண்ணெய் ஊத்தி மைதா மாவு கொஞ்சம் ஆட் பண்ணி டஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா கலர் கிளறி விடலாம் நல்லா கிளறி விடல இதா இன்னும் நல்லா சூப்பர் ஸோ பாருங்க உங்களுக்கு வந்து நல்லா வந்து வந்து இந்த மாதிரி வந்துருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து மாத்திக்கலாம் பாக்கி சூப்பரா இருக்கு ரொம்ப நல்லா கன்சிஸ்டன்சி சூப்பரா இருக்கு பாருங்க உப்பு வந்து போட்டு வந்து 15 இப்ப பாருங்க நம்மளுக்கு வந்து இது ரெடி ஆயிருச்சு இப்ப வந்து இது வந்து உப்பு போட்டு
Happy birthday to you. Asunle. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Isnaka. Happy birthday to you. Isnaka. அப்பா கூட வைபோக்கு Bye.